இறையஸ்வில் பிரியமானவர்களே, தடுமாறலாம் ஆனால் தடம் மாறக்கூடாது என்று சொல்வார்கள். தடுமாறலாம் ஆனால் தடம் மாறக்கூடாது என்று சொல்வார்கள். தடுமாற்றம் என்பது இயல்புதான், ஆனால் தடம் மாறிவிடக்கூடாது, வாழ்க்கையே இழந்து விடக்கூடாது, தவறு செய்யலாம் ஆனால் தவறிலே விழுந்து கிடக்கக்கூடாது என்பதுதான் இன்றைக்கு ஆண்டவர் தருகிற செய்தியாக நான் பார்க்கிறேன். இன்றைக்கு யோவான் நற்செய்தி 15:26 அதனை தொடர்ந்து 16:4 வரை உள்ள இறை வார்த்தையிலே ஆண்டவர் உங்களுக்கு துணையாளரை அனுப்புவேன், நான் உங்களோடு இருக்கிறேன், தடம் மாறி விடாதே, வாழ்க்கையை இழந்து விடாதே, அவர் அனைத்தையும் கற்றுத்தருவார். யார் துணையாளர்? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அனுப்புகிறேன், அவர் அனைத்தையும் கற்றுத்தருவார் என்று சொல்கிறார். துணையாளர் என்ற வார்த்தையை எடுத்துக்கொள்வோம். யார் துணையாளர்? பொதுவாக நமது புழக்கத்திலே துணையாளர் என்று யாரை சொல்வோம் என்றால், கணவன் மனைவியில் உறவை சொல்லுவோம். என்னுடைய துணைவியர் என்றால் அவருடைய மனைவி, அவருடைய துணையாளர் என்றால் அவருடைய கணவர் என்ற அர்த்தம். அவர்களுடைய முக்கியத்துவம் என்ன? துணையாளர் என்றால் யார், கணவன் என்றால் யார், மனைவி என்றால் யார், அவர்களுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை யார் கணவனை இழந்திருக்கிறார்களோ, மனைவியை இழந்திருக்கிறார்களோ அவர்கிட்ட கேட்டுப்பார்கள். எல்லா கேட்கிற பொழுது எல்லோரும் தருகிற பதில் ஒன்றாகத்தான் இருக்க முடியும். உங்க கணவனை எழுந்துட்டீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க, எப்படி நீங்க பாக்குறீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு கேட்கும் பொழுது அவர்கள் தருகிற பதில் கண்ணீராகத்தான் இருக்க முடியும். அந்த வார்த்தையில் அதை சொல்ல முடியாது. அந்த இழப்பை, துணையாளரை இழக்கிற இழப்பை வார்த்தையில் சொல்ல முடியாது. சொன்னாலும் புரிந்து கொள்ள இயலாது, அனுபவித்தால்தான் தெரியும். வாழும் பொழுது எவ்வளவு பிரச்சனை வேணா வந்திருக்கலாம், கிண்டலாக கூட வெளியில் சொல்லுவார்கள், என்னுடைய மனைவியை பார், என் கணவனை பார், இப்படி இருக்கிறார் என்று. ஆனால் அவர் இழக்கிற பொழுதுதான் வாழ்க்கை என்றால் என்ன என்பது புரியும். ஏனென்றால் துணையாளர் என்பவர் எனக்கு உதவி செய்பவர் அல்ல, என்னில் பாதி. எனவே ஆண்டவர் பயன்படுத்தி அவங்களுக்கு துணையாளரை அனுப்புகிற எனக்குள் இருக்கிற தேவர், அவர் இல்லை என்றால் இந்த வாழ்க்கை புரியாது, இந்த வாழ்க்கை விளங்காது, இந்த வாழ்க்கையை வாழவே முடியாது. என்பதை அன்பார்ந்தவர்களே, நமக்குள் இருக்கிறார் இறைவன், நம்மை வழி நடத்தக்கூடியவர். அவரை உணர்ந்து கொள்கிற பொழுது, ஜெபத்தில் உயிர்த்து உணர்கிற பொழுது நான் யார் என்பதை உணர்வேன். இந்த வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலும் நான் வாழ முடியும் என்பதை புரிந்து கொள்வேன். எனக்கு யார் இருக்கிறார்கள் என்கிற பொழுது, எனக்குள் இருக்கிற ஆவியானவரை உணர்கிற பொழுது, உனக்காக நான் இருக்கிறேன் மகனே, கலங்காதே, திகையாதே, வாழ்க்கையை தைரியமாக போராடி எந்த நிலையிலும் நான் வாழ முடியும் என்று கற்றுத்தருபவர். எனவே தடுமாறலாம் ஆனால் தடம் மாறிவிடக் கூடாது. ஜெபத்தில் இருப்போம். ஜெபிக்கிறேன், என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். வல்லமையான இறைவா, ஆசீர்வதியும் நல்லவரே, வல்லவரே, தூயவரே, ஆவியானவரே, இந்த நாளுக்காய் நன்றி இறைவா. இதோ என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், நீ துணையாயிருக்கிறேன், ஆவியானவர் எங்களோடு வாசம் செய்கிறேன், உண்மை புரிந்து கொள்ளக்கூடிய திராணியை தாரும் ஆண்டவரே. நாள் முழுவதையும் உணர்ந்து வாழக்கூடிய, வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொன்றையும் நீ இருக்கிறீர் என்ற துணிச்சலோடு எதிர்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை தான் அன்னை மரியாள் எங்களுக்காய் பரிந்து பேசு. எல்லாம் அல்ல இறைவர், நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை தந்தை, மகன், தூய் ஆவியானவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும்.